நீங்க பாக்குறது இந்த கிச்சன் ஸ்கேல் சொல்ற இந்த மிஷினை ரிப்பேர் பண்றது எப்படி? இதுல என்ன ரிப்பேர் இருக்குன்னா, எடை ஒழுங்கா காட்ட மாட்டேங்குது. இங்க பாருங்க, ரின்சோ இதோட கிராமேஜ் வந்து 250 கிராம், தெரியுதா பாருங்க, 250 கிராம். இப்ப இதை எடை போடுறேன். அடியில் இருக்கிற சென்சார் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, அதனால இங்க வச்சா ஒரு எடையும் இங்க வச்சா ஒரு எடையும் இங்க வச்சா கரெக்டான எடையும் காட்டும் கிட்டத்தட்ட. அது இப்ப எப்படி சரி செய்யுதுன்றதுன்னு தான் பார்க்க போறப்போ. இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்றேங்க. ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி திருப்பிட்டு 2A bet. கோல் பண்ணி தனியா வச்சிருக்கேன். இப்போ பண்ண இப்போ இந்த நாலு ஸ்க்ரூவும் கைட்டு தேவையில்ல, ஏன்னா உள்ள ஏதாவது ப்ராப்ளம் தான் இந்த நாலு ஸ்க்ரூ கைட்டணும். இது வந்து இந்த சென்சார் போர்டு ஆடுது, அதனால இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இங்கேயே ஒரு ஸ்க்ரூ வச்சிருப்போம், அதை மட்டும் எடுத்தா போதும். இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு. நீங்க பாருங்க, இந்த உள்ள சென்சார் போர்டு ஆடுதுங்களா? நீங்க பாருங்க ஆடுது, அதோட தாங்கறது வந்து இதில் தான் இருக்குது. அதாவது இந்த ரெண்டு நெட்டும் நீங்க பாருங்க எவ்வளோ லூஸா இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு நெட்டும் தான் இப்போ டைட் பண்ணும். ஓவராக டைட் பண்ணாதீங்க, அப்புறம் வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஃபேக் போட்டு தான் ஓட்டணும். இப்போ பாருங்கள், ஸ்டிப்பாக நிற்குது, ஆடுறது இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி, இதை லூஸ் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபுல் டைட் பண்ணுறேன். இப்போ எடை போட்டு பார்ப்போம். லைட் தெரியுது, இது அப்புறம் போட்டுக்கலாம். அதே சேம் 250 கிராம் சோப்பு. இப்போ பாருங்க எடை கரெக்டாக இருக்கு, 250 கிராம் 250 கிராம். இது ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூட குறைஞ்சா ப்ராப்ளம் இல்லை, எப்பவுமே கூட தான் செய்யும். ரெண்டு கிராம் எப்பவுமே ஆவரேஜை விட இது காட்டுறதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கிராம் ரெண்டு கிராம் அவ்வளவுதான், பர்ஃபெக்டா காட்டுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் த வீடியோ. இந்த கிச்சன் ஸ்கேல்ல ஏன் இந்த மாதிரி ரிப்பேர் வருதுன்னா, இதுல ஓவர் வெயிட் வைக்க கூடாது. இது வந்து கெப்பாசிட்டி வந்து 10 கிலோன்னு போட்டுக்கிறோம், அதாவது வந்து 10,000 கிராம் கட்டு. பாருங்க ஜூம் போ, பத்து கிலோ. ஆனா இது 10 கிலோ தானே சொல்லிட்டு 10 கிலோ வெயிட்ட தூக்கி வச்சிங்கன்னா இது பிளாஸ்டிக் பாடி, அது தாங்காது, போட்டுக்குன்னு உடச்சிக்கும். இதாச்சும் பரவாயில்ல, ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிருந்துச்சு, டைட் பண்ணா மறுபடியும் ஒர்க் ஆயிடுச்சு, அந்த ஸ்க்ரூவோட போல்ட் உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான், இது யூஸ்லெஸ் தான், தூக்கி குப்பையில தான் போடணும். இதுதான் இதுல இருக்கிற ஒரு டிராபேக்கு. மினிமம் ஹையஸ்ட் 5 கிலோ 4 கிலோ தான் யூஸ் பண்ணலாம், ரெண்டு தடவை எடை போட்டுங்க. அந்த மாதிரி எடை போட்டால் மட்டும்தான் அது ரொம்ப லாங் லைஃப் யூஸ் ஆகும். அது இல்லாமல் இது வந்து எல்இடி டிஸ்பிளே கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே. உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும், நான் இப்படி வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது என்ன டிஸ்பிளேல வருதுன்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல இருந்தே தெரியுது இது எல்சிடி டிஸ்பிளே எல்இடி கிடையாதுன்னு. அது இது இதுதான் இதோட ரெண்டு டிராபேக் இருக்கு. இது அமேசானில் விற்குது, ஃப்ளிப்கார்ட்டில் விற்குது. இது வந்து நான் வந்து 260 ருபீஸ் வாங்கினேன், இப்போ 270 ருபீஸில் விற்குது.
ஆனா இதை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். இதில் எல்சிடி லைட் ஏரியாது, இதில் வெறும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ரேட் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. 240 இருக்குது, 200 கூட இருக்குது, 199 இருக்குது, அந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது. லைட் ஏரியதான்னு ரிவ்யூவில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆனந்தீஸ் கிச்சன் என்ற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.